ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஆர்சிபி உமன்ஸ்க்கும் டிசி உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற உமன்ஸ் ப்ரீமியர் லீகோட 7th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி உமன்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண ரெண்டு மேட்சஸுமே இந்த கிரௌண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான வின்னிங் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிசி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் எம்ஐ உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் மேட்சாக போயிடுச்சு. செகண்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒன் சைடாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் யூபி வாரிஸ் உமன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபேண்டசிக்கு யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், யார் யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்டா நடந்த ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த டெஸ்ட் மேட்ச், ஸோ டைமிங் பாருங்க காலையில 3:20. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணக்கூடிய லீக் மேட்சஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ டீம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் லைனை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெலிகிராம்ல நிறையவே ஆக்டிவா இருப்போம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29th February நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 7:30 ஸ்டார்ட் ஆகுது. வெளியே சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஹெட் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு முறை இந்த ரெண்டு டீமும் மோதி இருக்காங்க. டிசி உமன்ஸ் தான் ஒன் சைடாக அந்த ரெண்டு மேட்சஸுமே லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்லி ஆஃப் த இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா 160 அடித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் காம்படேட்டிவ் ஸ்கோராக இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர். அதுக்கு கம்மியாக அடித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேஸ் பண்ணுற டீம் ரொம்பவே ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது லாஸ்ட் 6 மேட்சஸோட ஒரு பிச் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பவுண்ட்ரிஸ் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்க ரீசன் காண்டி பவுலர்ஸ் போக போக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டியூவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளவுடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் 22°C பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கையில நமக்கு ஃபுல் மேட்ச் ஒரு குட் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் T20 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனலும் சரி டொமஸ்டிக்கும் சரி 14 மேட்சஸ் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக அதில் பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்சஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டும் 9 மேட்சஸ் பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் பஸ் ஸ்கோர் 139 சொல்லி இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் டிசி உமன் இந்த கிரௌண்டில் 171.5 சொல்லி ஃபஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லோ ஸ்கோர் சவுத் ஆஃப்ரிக்கா உமன் 99 ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 கீழே நடந்த கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 15 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 14 மேட்சஸ் மொத்தமாக நடந்திருக்கு. அதில் 9 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் மேட்ச்சில் வந்து ஸ்கோர்ஸ் இந்த கிரௌண்டில் ரெக்கார்டாயிருக்கு. 150-169 4 முறையும் 170-189 பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் டிசி உமன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் டிசி உமன்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை மீண்டும் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்கேஸ் ஆர்சிபி உமன்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 150-160 வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம அவங்ககிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா ரீசென்ட் மேட்சஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் 161-6 சொல்லி எம்ஐ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அகேன்ஸ்ட் பேட்டிங் பண்ண செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண யூபி வாரியர்ஸில் பார்த்தீங்கன்னா கிரண் நவ்கரே எக்ஸலண்டான நாக். ஸோ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து மென்ஷன் பண்ணிருக்கோம், இது தேர்ட் மேட்ச்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோலேருந்து அவங்க டாப்பில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டாப்பில் இறங்கினா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வார்த்தையை தான் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஓப்பனிங் இறக்குனாங்க விந்திரா தினேஷ்க்கு ஒரு சின்ன ஹேம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அப்படிங்கிற ரீசன் காண்டி ஓப்பனிங் இறக்குனாங்க. ஓப்பனிங்கில் கிரண் நவ்கரி எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச்சில் லைவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கோர் கார்டு கூட ப்ளே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 180+ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட்டில் அந்த 50+ ரன்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான், தேர்ட் மேட்சும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான், ஃபோர்த்து மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ண டீம் தான், ஃபிஃப்த் மேட்ச் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 6th மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் இந்த கிரௌண்டில் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க, சின்ன டீம் பெரிய டீம்லாம் பார்க்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணல, டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து பெரிய டீம். ஆர்சிபி உமன்ஸ் பேட்டிங் செகண்ட் வந்தாலுமே நீங்கள் ஆர்சிபி உமன்ஸ் வின் பண்ணுற மாதிரி டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்ட் மேட்ச் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் ப்ளே பண்ண விதம் அப்படி தான் இருந்தது. பேட்டிங் செகண்டில் எந்த அளவுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு பிச் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் போகலை. விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு
லாஸ்ட் சிக்ஸ் மேட்சஸ்ல 24 விக்கெட்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 16, செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேஸ் போலர்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேஸ் போலர்ஸோட டைப் 23 ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியமும் ஒரே ஒரு விக்கெட். அஞ்சலி சர்மானி லாஸ்ட் மேட்ச் வந்து இறங்கினாங்க, ஃபர்ஸ்ட் விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க லாஸ்ட் ஓவரில். ஸோ மொத்தமாக 24 விக்கெட் கிட்டே பேஸ் போலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 39 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. 24 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 15 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் முடிந்திருக்கு. குறிப்பாக அதில் சொல்ல போனால் 7 விக்கெட்டுக்கும் மேலே செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய லெக் பிரேக் போலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு பாதிக்கு பாதி விக்கெட்ஸ். ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸோட டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் 8 விக்கெட்டும், லெஃப்ட் லெக் பிரேக் பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு கொஞ்சம் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாங்க, நல்லாவும் போல் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் பிரேக்குமே 2 விக்கெட் கிட்ட லாஸ்ட் மேட்ச்சில் கிடச்சிருந்தது. இப்போ ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் சைடு ஸ்மிருதி மந்தானா, டெவைனு, சபின் மேகனா, எல்சி பெரி, ரிச்சா கோசி, ஜார்ஜ் வார்ஹம்மே, அடுத்து ஷோஃபி மோல்நெக்ஸ், ஸ்ரேயங்கா பட்டேல், சிம்ரன் பகதூர், ஆஷா ஷோபனா, அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் 11. இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸாக கன்சிஸ்டன்சியாக இதே டீம் வச்சு தான் போயிருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம்னா இந்த சிம்ரன் பகதூர் பிளேஸில் வேணா வேற யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஸ் போலிங் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் எல்சி பெரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோஃபி டெவின். மூணு பேஸ் போலர்ஸ் இருக்க ரீசன் காண்டி நாலாவதாக இருக்கக்கூடிய சிம்ரன் பகதூரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க பிளேஸில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேஸை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றபடி இதான் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங்ல இருக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்மிருதி மந்தானா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் செகண்டில் விசியாக வந்திருந்தாங்க, 43 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பவும் சிம்லர் தான், பேட்டிங் செகண்ட் கன்சிடர் பண்ணலாம். 43 ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச்க்கு இந்த டீம் கங்கேஷ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 155 ரன்னு லாஸ்ட் மேட்ச் ஒரு 43 அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஒரு 55 தான் பார்த்தீங்கன்னா அவங்க டபுள் டிஜிட்ல அடிச்ச ஸ்கோர்ஸாகவே இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல சம் 20 ரன்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்கோர்ஸ்லாம் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்ல இறங்குறாங்க, பேட்டிங் செகண்ட் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சோஃபி டெவைன் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை பேட்டிங்கில், பட் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. குறிப்பாக ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணியில் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 40-50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து தாராளமாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம இவங்ககிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சபினின் மேகனா, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் சீசன் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி டக் அவுட் ஆயிருக்காங்க. பட் இந்த வெனியூவில் லாஸ்ட் 2 மேட்சஸாக எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ், ஒரு 36 ஒரு 50+ சொல்லி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார்ம் வச்சு போனீங்க அப்படின்னா மேகனாவை சேஃபாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். என்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக. நெக்ஸ்ட் எல்சி பெரி, ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 88 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 70+ ரன்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில், ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் டவுன் ப்ளே பண்ணாங்க லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக, இப்போ கொஞ்சம் 2 டவுன் கொஞ்சம் டவுன் தி ஆர்டரு. ஸோ கேமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வரைக்கும் அடாப்ட் ஆகலையோ அப்படிங்கிறது நமக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஓசும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிச்சா கோஸ் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அங்கே ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி 37 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு இன்னிங்ஸில் 35 ரன்னும் இன்னொரு இன்னிங்ஸில் 2 ரன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் தான் அந்த 35 ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் பெஸ்ட் ஆப்ஷன் யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு, ரிச்சா கோஸா இல்லை ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய தானியா பாட்டியாவான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிச்சாகோஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ போத் இன்னிங்ஸும் அசப்ளியராக ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா விசியா கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேர்ஹம், லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்களை நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பிச்சு லெக் பிரேக்கருக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு, பட் அது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கான ஒரு விக்கெட்டு. ஸோ இந்த பிச்சு கண்டிப்பாக லெக் பிரேக்கருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பவுலிங் செகண்டில் விசியா கேப்டன் ரொம்ப ரிஸ்க்காக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மோல்நெக்ஸ், ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் போலிங்கில் 3 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் செகண்ட் போலிங்கில் 1 விக்கெட்டுன்னு சொல்லி ரெண்டு மேட்ச்மே ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள், ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுறாங்க, அது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பவுலிங் ஃபஸ்ட்டில் வீசி மறுபடியும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ரேயங்கா பட்டேல் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் லெஸ், இந்த வெனியில் ரெண்டு மேட்ச் போல் பண்ணி விக்கெட் லெஸ்ஸாக போயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் போல் பண்ணியிருந்தாங்க, 13 ரன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச்சில் 3 ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் வந்து 3 ஓவர்லேருந்து 4 ஓவர் வரைக்கும் நம்ம இங்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் அப்படி ஷேர் ஆகி ஸ்ட்ரைட்டாகவே ஷோஃபி டெவின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸை போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இவங்க ட்ரீம் டீமில் வராமல் போயிட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும், போலிங் ஃபஸ்ட்டு சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் சிம்ரன் பகதூர் போத் நிக்ஸ்மே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதையும் மீறி எனக்கு ட்ரை பண்ணும் ப்ரோ, இவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில், ஏன்னா இவங்களுக்கு ஒரு 300 கொடுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஷா ஷோபனா, ஸோ ஆஷா ஷோபனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆஷா தான் இவங்க நேமு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியான போலிங் பர்ஃபார்மன்ஸ், இந்த டீமுக்கு அகேஸ்ட்டாக 2 ப்ளே பண்ணி 2 குறிப்பாக ஒரே இன்னிங்ஸில் செகண்டு பவுலிங்கில் இந்த டீமுக்கு அகேஸ்ட்டாக 2 எடுத்திருக்காங்க. இந்த வெனியூவில் மொத்தமாக 2 ப்ளே பண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5, அதில் ஒரே இன்னிங்ஸில் 5 செகண்டு பவுலிங்லையும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டு மேட்ச்சு நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாங்க, விக்கெட் கிடைக்கல பட் எக்கனாமிக்கலாக எக்ஸ்ட்ரானரியாக பவுலிங் பண்ணியிருந்தாங்க. செகண்டு போலிங் பண்ணியில் பிஜிஆர் கேப்டன் கொடுக்கலாம், அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தாகும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டீம் காங்கிரஸ்ட 2 விக்கெட்லெஸ், இந்த வெனியூவில் 2 2 லாஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாங்க ப்ரோ, இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு வந்து நமக்கு பிக் பண்ணலாமா ப்ரோ ரேணுகா சிங்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்போசிட் டீமில் லேனிங், ஷஃபாலி வருமா, ராட்ரிக்கு, சல்சா கேப்சின்னு சொல்லி 4 எக்ஸ்ட்ரானடியான ஓப்பனர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டீம் யூபி வாரியர்ஸ் ஓப்பனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித்ரா தினேஷ், அலிசா கில்லி. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணல, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா லேனிங், ஷஃபாலி வருமான எக்ஸ்ட்ரானரியான பிளேயர்ஸு, நல்லாவும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ அவங்கள விக்கெட் எடுத்த ரீசன் காண்டி இவங்களையும் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங்கை ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன், ரெக்கார்டும் இவங்களுக்கு ஃபேவராக இல்லை. ஸோ இப்போ இந்த படிக்கல் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க போனால் 1, 2. ஸோ 3வது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சி பெரி, 4வது ரிச்சா கோஸு, 5வது பார்த்தீங்கன்னா பேர்கம், 6வது மொல்நெக்ஸு. ஸோ 7வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஷா ஷோபனா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட 7 பிளேயர்ஸ் வந்து நான் பிக் பண்ணிக்கிடுவேன். இப்போ டெல்லி கேபிட்டல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷஃபாலி வர்மா மெக்லானிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அலிஸ் கேப்ஸே, அடுத்து ஜெமிமா ரோட்ரிகேஸ், மரிசான் கேப், அனபிள் சதர் லண்டே, டானியா பாட்டியா, மின்னு மணி, ஷிகா பெண்டே, ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டிசியோட ஒரு ப்ராபபிள் 11 பிளேயிங் 11 அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா, டானியா பாட்டியாவை தவிர மீது எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பர் மேட்சுக்கு நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் பவுலிங் ஆப்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆப்போசிட் டீமில் கூட கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம் யாருக்கு ஓவர்ஸ் கொடுக்காங்க அப்படிங்கிறது. லாஸ்ட் 2 கிட்டத்தட்ட 4 போலர்ஸ்க்கு கன்சிஸ்டன்சியாக ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மினுமணிக்கு ஃபஸ்ட் மேட்ச் ஓவரே கொடுக்கல, செகண்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர் கொடுத்தாங்க, 4 ரன் தான் அதில் போல் பண்ணி எடுத்திருந்தாங்க. நம்ம கூட ரிஸ்கி பிக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், பட் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுக்கல. ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1-2 விக்கெட்ஸ் இருக்கலாம். மினுமணி எக்ஸ்ட்ரானரியான ஆல்ரவுண்டரை குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவங்களை பற்றி கீழே டீட்டெயில் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ஷிகா பெண்டேக்கு ஃபுல் 4 கொடுக்காங்க, ராதா யாதவ் லாஸ்ட் மேட்ச் தான் அவங்களுக்கு ஃபுல் 4 கொடுத்தாங்க. ஸோ அகேன்ஸ்ட் யூபி டெத்தில் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க 2 கிட்ட. ஸோ அருந்ததி ரெட்டிக்கு ஃபுல் 4 கிட்ட கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி சதர்லாண்டுக்கு 2 தான் கேப்பு, ஃபுல் 4 போல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் 2 போல் பண்ண கெப்சி, செகண்ட் மேட்ச் போலிங்கே பண்ணாமல் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உமன்ஸ் மேட்சஸில் நிறைய நடக்கும். ஸோ அதை நம்பி நம்ம ஏமாற விஷயமும் நிறையவே நடக்கும். நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்டன் மைண்ட்லேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவங்கிட்டருந்து ஓவர்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஷஃபாலி லேர்னிங், ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான ரெக்கார்டு அகேன்ஸ்ட்டு ஆர்சிபி வச்சுருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா 84 ரன்ஸ் கிட்ட ஷஃபாலி வருமா டே கேமில் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு ஈவினிங் கேம் அது. எக்ஸ்ட்ரானரியாக பார்த்தீங்க அப்படின்னா லேண்டிங்கும் 100+ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வந்திருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் கூட அவங்க 100+ பார்ட்னர்ஷிப் தான் வச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஓப்பனர்ஸ் போத் இன்னிங்ஸுமே ரெண்டு பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். எந்தெந்த இன்னிங்ஸில் சிபிசி கொடுக்கலாம்னா லேண்டிங்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில், ஷஃபாலி வருமாக்கு செகண்ட் இன்னிங்ஸில் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் அலிஸ் கேப்ஸே, ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் 30+ தான் அடிச்சிருக்காங்க 2 இந்த வெனியூவில் 2 பார்த்தீங்க அப்படின்னா 1 பேட்டிங் பண்ணி 75 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணியில் சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜெமிமா, லாஸ்ட் மேட்ச் ஜெமிமாவை தான் பார்த்தீங்க அப்படின்னா 1-1 வந்து இறக்கி விட்டுருந்தாங்க, 4 அடித்து மேட்ச் வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ ஜெமிமாவோட ஃபேண்டஸி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது கன்ஃபார்மாக, 20-30 ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்ககிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லோ பர்சன்டேஜில் எனக்கு ஒரு 40-50 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீமில் வேணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஜெமிமா ரோட்ரிகேஸை போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். மரிசான் கேப், லாஸ்ட் மேட்ச் நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம்,
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். பட் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இவங்க பேட்டிங்கை வச்சு ட்ரீம் டீமில் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பவுலிங்கை வச்சு மட்டுமே வந்தால் வரலாம், அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரலாம்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணி 10 ரன் விட்டு கொடுத்து, சாரி 5 ரன் விட்டு கொடுத்து 4 ஓவர்ஸ் போல் பண்ணி ஒரு மெய்டன் வேறு 3 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தாங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு போலிங் பண்ணியில் இம்பார்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சதர்லாண்டு இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்லெஸ், இந்த வெனியூவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான ரிஸ்கி தான், ஃபஸ்ட் போல் பண்ணியில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தனியாக படியாக ஸ்ட்ரைட்வே ஸ்கிப் பண்ணிக்கலாம், மினிமம் பண்ணி வாய்ப்பு கிடைக்காதனால நான் ஸ்கிப் பண்ண சொல்கிறேன். இன்கேஸ் இவங்களுக்கு ஃபுல் 4 ஓவர்ஸ் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் கையில் தான் இருக்குது, ஃபுல் 4 ஓவர்ஸ் மினிமணி கொடுத்தா ட்ரீம் டீமில் வருவாங்க. 1 ஓவர் இல்லை ஓவர்ஸே கொடுக்கல அப்படின்னா ட்ரீம் டீமில் வரப்போகிறது கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஷிகா பாண்டே ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க, ஃபுல் 4 ஓவர்ஸும் போல் பண்ணுறாங்க. அதையும் மீறி நீங்கள் ட்ரை பண்ணும் லோ பர்சனேஜ் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி தான், ஃபஸ்ட்டு போலிங் சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் ராதா யாதவ் 68% ஒருத்தரம் கேட்டால் ஸ்ட்ரைட்டவே ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒஸ்ட் ரெக்கார்டு தான், இந்த வெனியூவில் கிட்டத்தட்ட 2 மேட்ச்க்கு 4 விக்கெட்டு, அந்த 4 விக்கெட்டுமே 1 இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு போலிங்கில் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ அது பிச் நம்பர் 9. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுமே பிச் நம்பர் 9 நடந்துச்சு, ட்ரை விக்கெட்டில் நடந்துச்சு அப்படின்னா இவங்களை ஃபஸ்ட்டு போலிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம டெலிகிராம் சேனலில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவோம், எந்த மேட்ச் நடந்தது, ஸோ எந்த நம்பர் பிச்சுன்னு சொல்லி எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அருந்ததி ரெட்டியை நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம், சிவிசி கொடுக்காதீங்க, அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஷஃபாலி, லேனிங், கப்சி, ராட்ரிகூஸு, கேப். ஸோ 5 பிளேயர்ஸ் மஸ்ட் பிக்கு. ஸோ இதில் யாராவது இன்ன நோட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். 6வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் அருந்ததி ரெட்டிட்டையும், 7வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னா சதர்லாண்டு. ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மினு மணி அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். ஓவர்ஸ் கொடுத்தா தான் உண்டு, அவங்க ட்ரீம் டீமில் வரதுமே எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரிஸ்கியாக வந்து அவங்கள கொடுக்குறேன். இப்போ கேப்டன்ஸ் கான்ஃபரன்ஸில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் எம் கேப்சி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மரிசா கேப், அலிசா கேப்சி, எல்சி பெரின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சேஃபான ஆப்ஷன் யாருன்னா மரிசான் கேப்ட ஒரு விசியும், கெப்சி இல்லை எல்சி பெரி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கேப்டன் ரிஸ்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷன்லாம் வந்தனா லேண்டிங், ஷஃபாலி வர்மா, யஷ் ஆஷான்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மந்தனா செகண்ட் பேட்டிங் பண்ணால், லேனிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால், ஷஃபாலி வர்மா செகண்டு பேட்டிங் பண்ணால், யஷ் ஆஷா ஆர்சிபி செகண்டு போலிங் பண்ணால் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இப்போ பேஸ்ட் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ்டிமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லேனிங், ஸ்மிருதி மந்தானா, ஜெமிமா ரோட்ரிகஸ், ஷஃபாலி வர்மா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சி பெரி, மரிசான் கேப்பு, மொல்னெக்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலிசா கெப்சின்னு சொல்லி 4 பிளேயர்ஸும், பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஹம், அடுத்து லாஸ்ட்டாக அருந்ததி ரெட்டி கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் எல்சி பெரி என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி தான், ஷஃபாலி வர்மாவே ரிஸ்கியான ஒரு விசி தான். ஸோ கேப்டன்ஸ் கேம்பில் மட்டும்தான் நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம், பிளேயர்ஸில் அருந்ததி ரெட்டி மட்டும்தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து டீம் ஃபைனல் டீம் ஆஃப்டர் லைன் அப் இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுவோம். லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்மால் லீக் டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.